ஐ பி ஏலம் போகாத ஒரு வீரர் தொடரின் நடுவில் அணியில் சேர்க்கப்பட்டு முக்கியமான ஆட்டத்தில் சதம் விளாசி வெற்றியை தேடித்தந்திருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆம் ஆர் சிபியின் டாப் பேட்ஸ்மேன்களால் முடியாததை தனது அதிரடியான ஆட்டத்தின் மூலம் செய்து முடித்திருக்கிறார் பெங்களூரு வீரர் ரஜத் பட்டிதர் அவரது பெரிய பங்களிப்பால் எலிமினேட்டர் ஆட்டத்தில் வெற்றி கண்டுள்ளது ஆர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளிடையிலான ஐ பி எலிமினேட்டர் ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது மழை காரணமாக நாற்பது நிமிடங்கள் தாமதமாக தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது பெங்களூரு கேப்டன் டூப்ளசிஸ் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுக்க நிதானமாக விளையாடிய விராட் கோலி இருபத்தி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் மேக்ஸ்வெல் ஒன்பது மஹிபால் பதினான்கு ரன்களில் விடைபெற்றனர் பெற்றனர் விக்கெட்டுகள் சரிந்தாலும் மறுமுனையில் பொறுப்புடன் விளையாடிய பட்டிதர் எதிரணி பந்து வீச்சை சிக்ஸரும் பவுண்டரியுமாக பறக்கவிட்டார் இருபத்தி எட்டு பந்துகளில் அரை சதம் விளாசியதோடு களத்தில் நங்குரமிட்டு பவுலர்களை கடுமையாக சோதித்தார் பட்டிதர் பதினாறாவது ஓவரில் பட்டிதரின் கேட்சை பிடிக்க தீபக்கூடா தவறியதால் அதற்காக லக்னோ அணி அதிக விலையை கொடுக்க நேரிட்டது குறிப்பாக அந்த கேட்ச் ஆட்டத்தின் போக்கையே மாற்றியிருக்கக்கூடும் கேட்சை கோட்டை விட்டதன் விளைவு கடைசி ஐந்து ஓவர்களில் மட்டும் எண்பத்தி நான்கு ரன்களை விளாசியது பெங்களூரு அணி ஷேவாக் பாணியில் சிக்சருடன் தனது முதல் சதத்தையும் பதிவு செய்தார் பட்டிதர் நடப்பு தொடரில் குறைந்த பந்துகளில் சதம் அடித்த வீரர் எனும் பெருமையையும் இவர் பெற்றுள்ளார் பட்டிதருடன் ஜோடி சேர்ந்த தினேஷ் கார்த்திக்கும் தனது பங்கிற்கு அதிரடி காட்ட பெங்களூரு அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஏழு ரன்கள் சேர்த்தது பட்டிதர் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் ஏழு சிக்சர் பனிரெண்டு பவுண்டரிகளுடன் நூற்றி பனிரெண்டு ரன்களும் தினேஷ் கார்த்திக் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் இந்த ஜோடி நாற்பத்தி ஓரு பந்துகளில் தொன்னூற்றி இரண்டு ரன்கள் சேர்த்தது கவனிக்கத்தக்கது இருநூற்றி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் கடினமான இலக்குடன் களமிறங்கியது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் முதல் ஓவரின் ஐந்தாவது பந்தில் சிக்சர் விளாசி அச்சுறுத்திய டீகாக்கை அடுத்த பந்தே ஆட்டமிழக்கச் செய்தார் பெங்களூரு பவுலர் முகமது சிராஜ் அடுத்து வந்த மனன் ஓரா பத்தொன்போது ரன்களில் ஆட்டமிளக்க ராகுலுடன் இணைந்து பொறுப்புடன் விளையாடினார் தீபக் ஹூடா அணியை சரிவிலிருந்து மீட்கப் போராடிய இந்த ஜோடி மூன்றாவது விக்கெட்டிற்கு தொன்னூற்றி ஆறு ரன்கள் சேர்த்தது நான்கு சிக்சர் விளாசி களத்தில் மிரட்டிக் கொண்டிருந்த தீபக் ஹூடா அசரங்கா சுழலில் சிக்கி வெளியேறினார் விக்கெட்டுகள் சரிந்தாலும் வெற்றியை எட்டிப்பிடிக்க கே எல் ராகுல் கடுமையாக முனைப்பு காட்டினார் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் ஐந்து சிக்சர் மூன்று பவுண்டரிகளுடன் எழுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தபோது போது ஹேசில்வுட் பந்தில் ஷாபாசிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அத்துடன் எல் எஸ் போராட்டமும் முடிவுக்கு வந்தது இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொன்னூற்றி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியதோடு தொடரிலிருந்தும் வெளியேறியிருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பதினாலு ரன்கள் வித்தியாசத்தில் எலிமினேட்டர் ஆட்டத்தில் வெற்றி பெற்று அசத்திய ஆர் சிபி வெள்ளிக்கிழமை நடைபெறும் குவாலிஃபயர் இரண்டாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது